உலகளாவிய பட்டினி குறியீட்டில் இந்தியா கவலைக்குரிய பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது அயர்லாந்தின் கன்சர்ன் வேர்ல்ட்வைடு மற்றும் ஜெர்மனியின் வெல்த் ஹங்கர் லைஃப் ஆகியவை இணைந்து உலகம் முழுவதும் நூற்று இருபத்தி ஏழு நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் உலக பட்டினி குறியீட்டை வெளியிட்டுள்ளன இதில் இந்தியா நூற்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது உலகில் முப்பத்தி ஆறு நாடுகள் மட்டுமே கவலை பிரிவில் உள்ள நிலையில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று மதிப்பெண்களுடன் இந்தியாவும் இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கை உள்நாட்டு நெருக்கடிகளை சந்தித்து வரும் வங்கதேசம் மியான்மர் நேபாளம் ஆகிய நாடுகள் இந்த குறியீட்டில் இந்தியாவை விட சிறந்த நிலையில் உள்ளதாக ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவில் குழந்தை வளர்ச்சி குன்றிய விகிதம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாகவும் இறப்பு விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய பட்டினி குறியீட்டில் இந்தியா கவலைக்குரிய பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது அயர்லாந்தின் கன்சர்ன் வைட் மற்றும் ஜெர்மனியின் வெல்த் ஹங்கர் லைஃப் ஆகியவை இணைந்து உலகம் முழுவதும் நூற்று இருபத்தி ஏழு நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் உலக பட்டினி குறியீட்டை வெளியிட்டுள்ளன இதில் இந்தியா நூற்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது உலகில் முப்பத்தி ஆறு நாடுகள் மட்டுமே கவலை பிரிவில் உள்ள நிலையில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று மதிப்பெண்களுடன் இந்தியாவும் இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கை உள்நாட்டு நெருக்கடிகளை சந்தித்து வரும் வங்கதேசம் மியான்மர் நேபாளம் ஆகிய நாடுகள் இந்த குறியீட்டில் இந்தியாவை விட சிறந்த நிலையில் உள்ளதாக ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவில் குழந்தை வளர்ச்சி குன்றிய விகிதம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாகவும் இறப்பு விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது